சங்கீதம் 113 பக்கம் 742 சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுள். சூரியன் விழிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய எல்லா சாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை மனங்களுக்கும் மேலானது. உன்னதங்களில் வாசப்படுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவையா? அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை குழந்தையிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறார். மலையை சந்தோஷமான புள்ளை தச்சையாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அல்லேலூயா. தலைகளை தட்டிச்சோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான காலை வேலைக்கு அவனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகவலே. இந்த வேலையில கூட இயேசப்பா, இந்த சங்கீதத்தின் மூலம் தேவநாயகத்தை நீ எங்களோடு பேச முடியாது நாங்கள் செலுத்துகிற தகவலே. அடிமை மறைத்து நீர் வெளிப்பட முடியாது நாங்கள் செலுத்துகிறோம். ஆமே. இந்த சங்கீதத்துல முத 3 வசனத்துல துதியை பத்தி சொல்லியிருக்கு. சங்கீதம்னாலே என்னதான்? துதி தான். இந்த முத 3 வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, துதிக்கிறத பத்தி சொல்லியிருக்கு. அப்ப துதினா என்ன? வாட் இஸ் பிரைஸ்? கீழே வைமா கைய. துதிக்கும் ஆராதனைக்குள்ள வித்தியாசம். பூமியில உண்டாக்கப்பட்ட நம்ம எல்லாருமே, பூமிக்கு அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்னா, தேவனை துதிப்பதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம உண்மையோட ஆராதிக்கணும். 3 வசனத்துல சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கு. அப்ப எல்லாரும் என்னதான் செஞ்சாகணும்? தேவனை துதிச்சுதான் ஆகணும். இந்த பூமியில சூரியன் காலையில அதோட வேலையை கரெக்டா செய்து உதிக்குது, அது மறையுது. அந்த நேரத்துக்குள்ள எல்லாரும் தேவன் படைக்கப்பட்ட அனைத்துமே தேவனை துதித்தாக வேணும். அடுத்து 4 வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் எல்லா சாதிகளிலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவரியா? இங்க நம்ம சும்மா வாசிச்சிட்டோம், கர்த்தர் எல்லா சாதிகளும் உயர்ந்தவர்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில நம் மனுஷங்களுக்கு இருக்குல்ல, நம்ம தான் வேற்றுமையா இருக்கோம். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, எல்லா வேற்றுமையும் நம்ம தான் கொண்டு வரோம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்னா, எல்லா சாதிகளையும் உயர்ந்தவர். அப்ப நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்ப நம்மளும் யாருதான்? உயர்ந்த சாதி தான். நமக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை. நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி இல்லை. படைக்கப்பட்ட எல்லாருமே யாருதான்? உயர்ந்த சாதி தான். அவருக்கு சமானமானவங்க, அவருக்கு இயேசுப்பா கூட நிக்கிறதுக்கு நிகர நம்ம யாருமே தகுதி இல்லாதவங்க தான். ஆனா அடுத்த வசனத்துல அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவங்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தினார். ஏன் அவர் அவரவே தாழ்த்தணும்? பூமியில உள்ள நம்மள பார்க்கும்படியா அவர் தன்னை தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து ஜீவ பலியை அவரவே கொடுத்து தன்னுடைய அழகை இழந்து நமக்காக அவர் பலியானார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நேசிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்ம இப்ப வரைக்கும் குப்பையிலும் புழுதியில் இருந்த நம்மள தூசி எல்லாம் தட்டி, என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அன்பை வெளிப்படுத்தி என்னோட பிள்ளைங்கிற அதிகாரத்தை இயேசுப்பா நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மள புழுதியிலிருந்து நம்மளை அவர் உயர்த்து மட்டும், அவர் தூக்கி மட்டும் விடுகிற தேவன் அல்ல. அடுத்த வசனத்துல அவர் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறார். நம்மள அடுத்ததா இயேசுப்பா ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை தூக்கி புழுதியிலிருந்து உன்னை தூக்கி அப்படியே மட்டும் விட்டுற மாட்டேன்ப்பா, பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார பண்ணுவேன். நீங்க நினைச்சு பார்க்க முடியாதத உன் வாழ்க்கையில நான் செய்வேன். நீங்க இங்க நிறைய பேர் நினைக்கலாம், என் நிலைமை இப்படியே இருக்கே, கடன்லயே இருக்கே, வறுமையிலே இருக்கே, தரித்திரத்திலே இருக்கே, வெறும் போராட்டமும் பிரச்சனையுமா என் வாழ்க்கையில இருக்கே, எல்லாரோட லைஃபும் எல்லா நாளும் இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களை உயர்த்துவார். இன்னைக்கு அநேகர் அந்த சூழ்நிலையில கவலையோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு இங்க வந்திருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை உட்கார பண்ணுவார். நீங்க நினைக்கிறீங்க, இதுக்கு நான் தகுதியே இல்லையே, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் தகுதி இல்லை, நான் எதுக்குமே உதவாதவ, என்னையே ஏசப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட உங்களே என்னை இந்த ஏசப்பா முன்குறித்திருக்கிறார். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், இந்த பூமியில நம்ம அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் நீங்க முன்குறிச்சதுனால நம்ம
இந்த இடத்துல வந்து இந்த காலை வரையில அவரை துதிக்கும்படியா நம்மளோட ஜீவனோடு எல்லா சோதனைகளும் எல்லா எல்லா விபத்துகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த விதத்துல நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும், நம்மளோட துதிகள் மூலியமா உண்மையா அவரை ஆராதிக்கணும். நம்ம நம்மளோட வேதனைகளும் நம்மளோட கஷ்டத்தை மட்டும் பேசப்பட்டு சொல்றது இல்ல, அவர் பேசுறதையும் நம்ம கேட்கணும். அவர் நிச்சயமா நம்மளோட ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிறாரு, ஆனா நம்ம தான் கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. நம்ம நிச்சயமா அவரோட சத்தத்தை கேட்கும்போ இருக்கிற நிலையில இருந்து இல்ல இயேசுப்பு அந்த நிலையை மாற்றுவார். அடுத்த வசனத்துல இதுக்கு அடையாளமா ஒரு வசனத்தை சொல்றாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளையை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். தேவன் வந்து மலடிய வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க அவளை. அவ கர்ப்ப வேதனையை விட மத்தவங்க அவங்களை ஹர்ட் பண்ணதான் ஜாஸ்தியா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு இயேசுப்பா என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கிறார். ஒரு மலடிக்கு இயேசுப்பா கர்ப்பத்தின் கனியை கொடுக்க முடியும்னா ஏன் உங்க பிரச்சனை இயேசுப்பனால மாற்ற முடியாது? ஏன் இருக்கிற நிலையில இருந்து உங்களை மாற்ற முடியாது? நிச்சயமா இயேசுப்பா மாற்றதுக்கு வல்லவரா இருக்கிறார், சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கிறார். அவங்களுக்கு அந்த பிள்ளை கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுக்கு அப்புறம் மத்தவங்க பேசுனதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கும் மேலான சந்தோஷத்தை உங்களுக்கு இயேசுப்பா தரதுக்கு வல்லவரா. அதனால நீங்க உங்க முழு இதயத்தோடு உங்க முழு ஆத்மாவோடு திரும்பவும் அதே தான் சொல்றேன், உங்க முழு பலத்தோட வர துதிங்க. பரலோகத்துல தேவதூதர் கேராபீன்கள் சேராபீன்கள் என்ன செய்யறாங்க, தங்களோட செட்டைகளின் முகத்தையும் கால்களையும் மறைத்துக் கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும்போ அவங்களை எல்லாத்தையும் விட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய துதியை இயேசுப்பா எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம எதற்குமே தகுதி இல்லாதவங்க தான், தகுதி இல்லாத நம்மள இயேசுப்பா நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கிறார் துதிய. இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கணும்னா, உங்க பிரச்சனை மாறணும்னா, நீங்க இருக்கிற நிலையில இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா, சமாதானம் கிடைக்கணும்னா, உங்க வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கணும்னா, ஒன்னே ஒண்ணு அவரை துதிங்க. எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் துக்கமோ தோல்வியோ வறுமையோ வியாதியோ எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீங்க துதிக்கும்போ அவர் உங்களுக்கு விடுதலை தரத்துக்கு வல்லவரா இருக்க. நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயம் இயேசுப்பா தருவார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், God wants to do extraordinary things by the ordinary people. சாதாரணமான உங்களே எண்ணெய் கொண்டுதான் தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க, அதை விசுவாசிக்கீங்கன்னா தேவன் நிச்சயமா வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்.